தேர்தல்கள் சரித்திரத்தில் மிகவும் உருப்பட்ட பண்டைய கிரேக்கம் மற்றும் பண்டைய ரோமானியர்கள் காலத்திலே அமலுக்கு வந்துவிட்டிருந்தன. மத்திய காலகட்டத்தில் புனித ரோமானிய பேரரசர் மற்றும் போப்பாண்டவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் வழக்கம் இருந்தது. அரசாங்க பதவிகளுக்காக பொது தேர்தல்கள் நடத்தப்படும் நவீன தேர்தல் முறை 17ஆம் நூற்றாண்டு வரை உருவாகவில்லை. அந்த காலகட்டத்தில்தான் பிரதிநிதித்துவ அரசாங்கம் என்ற கருத்தாக்கம் முதன் முதலில் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் எழுந்தது. வாக்குரிமை பற்றிய கேள்விகள், குறிப்பாக சிறுபான்மை குழுக்களுக்கான வாக்குரிமை மீதானவை தேர்தல்களின் சரித்திரத்தில் பிரதானமாக இருந்து வந்துள்ளன. வட அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் கலாச்சார குழுக்களை ஆக்கிரமித்திருந்த ஆண்களே வாக்காளர்கள் தொகுதியையும் ஆக்கிரமித்திருந்தார்கள். இப்போது பல நாடுகளில் அந்த நிலைதான் தொடர்கிறது. ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஐக்கிய நாடு போன்றவற்றில் ஆரம்ப கால தேர்தல்களை நிலக்கிழார்கள், அதுவும் பெரும் நில வணிகர்கள் அல்லது ஆளும் வர்க்க ஆண்கள் போன்றோரே ஆக்கிரமித்திருந்தார்கள் என்றால் மிகையாகாது. இருந்த போதிலும் 1920ஆம் ஆண்டு அளவில் மேற்கு ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க குடியாட்சிகள் அனைத்தும் ஆண்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கிவிட்டன. பல நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குவதை பற்றி யோசிக்க துவங்கின. பெரும்பான்மையான குடியாட்சி அரசியல் அமைப்புகளில் பொது நிர்வாகம் அல்லது புவியியல் ரீதியான அதிகார எல்லை ஆகியவற்றை பொறுத்து பல்வேறுபட்ட தேர்தல் நடைமுறைகள் இன்றும் நடைபெற்று வருகின்றன. பொதுவாக சில தேர்தல் நடைமுறை வகைகளை நாம் இன்று தெளிவாக அவதானித்து பார்ப்போம். குடியரசு தலைவர் தேர்தல், பொது தேர்தல், முதன்மை தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளூர் தேர்தல், நியமன தேர்வு தேர்தல்களில் மையமான ஒரு விஷயம் யார் வாக்களிக்கலாம் என்பது. நான் மேற்குறிப்பிட்டதை போல் வாக்காளர்கள் என்போர் பொதுவாக அனைத்து மக்கள் தொகையையும் உள்ளடக்கி இருப்பதில்லை. உதாரணமாக பல நாடுகளில் மனநிலை தகுதியின்மை கொண்டதாக அல்லது மனதால் தெளிவாக சிந்திக்க முடியாதவர்கள், தங்களுக்குள் தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு வாக்குரிமை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து சட்ட எல்லைகளும் வாக்களிப்பதற்கு ஒரு குறைந்தபட்ச வயதை தேவையாக கொண்டுள்ளன. வரலாற்று ரீதியாக பார்த்தால் வேறு பல குழுமத்து மக்களும் வாக்களிப்பதிலிருந்து விலக்கப்பட்டுதான் இருந்தார்கள். நீங்கள் பாருங்கள், உதாரணமாக பண்டைய ஏத்தேன்ஸ் குடியாட்சி பெண்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் அல்லது அடிமைகளுக்கும் வாக்குரிமை அளிக்கவில்லை. தொடக்கத்தில் அமெரிக்கா ஐக்கிய நாடு அரசியல் சட்ட வாக்குரிமை பற்றிய முடிவை மாநிலங்களின் தீர்மானத்திற்கு விட்டுவிட்டது. பொதுவாக பணக்கார ஆண் வெள்ளையர்களே வாக்குரிமை பெற்றிருந்தார்கள். இவ்வாறு விளக்கப்பட்ட மக்களுக்கும் வாக்குரிமை வழங்குவதற்கான முயற்சிகளை தேர்தல் சரித்திரத்தின் பெரும் பகுதி விளக்குகிறது. பெண்களுக்கான வாக்குரிமை இயக்கம் பல நாடுகளில் அவர்களுக்கு வாக்குரிமையை பெற்று தந்தது. சுதந்திரமாக வாக்குரிமை அளிக்கும் உரிமை பெறுவது என்பது அமெரிக்கா மனித உரிமை இயக்கத்தின் ஒரு பெரும் இலக்காக இருந்தது. சில இடங்களை பொறுத்தவரை விளக்கப்பட்ட மற்ற குழுக்களுக்கும் கொடிய குற்றங்களுக்கும் தண்டனைகளுக்கும் அளிக்கப்பட்டவர்கள் சில சிறுபான்மை குழுக்களின் உறுப்பினர்கள், பொருளாதார ரீதியாக பாதகமான நிலையில் உள்ளவர்கள் போன்றவர்கள் வாக்குரிமையை பரவலாக்குவது என்பது வாக்குரிமை கோரி வாதாடுபவர்களின் முக்கியமான இலக்காக தொடர்ந்து இன்றும் இருந்து வருகிறது. வாக்குரிமை என்பது ஒரு நாட்டு குடிமக்களுக்கு மட்டுமே, இது மேலும் பல வகைகளில் வரையறுக்கப்படலாம். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், குவைத் நாட்டில் 1920ஆம் வருடத்திலிருந்து குடிமக்களாக இருந்தவர்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினர்கள் ஆகியோர் மட்டுமே வாக்களிக்கும் உரிமையை பெற்றுள்ளார்கள். அவர்கள் மட்டுமே அதாவது வாக்களிக்கலாம். அந்நாட்டில் வசிப்போர் பெரும்பான்மையானவர்கள்
இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்வதில்லை. இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை ஒரு நகராட்சியில் வசிப்போர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடிமகனாக இருந்தால் அந்த நகராட்சி தேர்தல்களில் வாக்களிக்கலாம். அவ்வாறு அங்கு வசிப்பவரின் தாய்நாடு என்ன என அறிவது தேவைப்படுவதில்லை. 2004 இத்தாலி நாட்டின் மிலன் நகரில் பிரச்சாரகர்கள் சுவரொட்டிகளில் வேலை செய்கிறார்கள். சில நாடுகளில் வாக்களிப்பது என்பது சட்டத்தினால் கோரப்படுகிறது. வாக்களிக்க தகுதி உள்ள ஒரு வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அவருக்கு ஒரு சிறு தொகை அபராதம் போன்ற தண்டனை விதிக்கப்படலாம். நம் சார்பில் நமக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டியவர்களை தேர்ந்தெடுக்கும் போது நாள் வந்துவிட்டது. அந்த நாளை நடைபெற இருக்கும் தேர்தல் அடுத்த 5 நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கும் மிகப்பெரிய துருப்புச்சீட்டு. ஆணுக்கு நிகராக பெண்கள் பெற்றிருக்கும் உரிமைகளில் முக்கியமானது வாக்குரிமை. பல நாடுகளில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகே பெண்களுக்கான வாக்குரிமை இன்றும் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலிலே பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது பெண்களுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் சிறப்பு. இந்த சிறப்பு எதுவும் செய்யாமல் கிடைத்துவிட்டது என்பதற்காகவே அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தமிழகம் முழுக்க 18 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500,000 விட அதிகம் என்பதால் இந்த வெற்றியை நிர்ணயிக்கிற சக்தியாக பெண்களின் வாக்கு வங்கி இருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த தேர்தலில் நாம் அளிக்கப் போகும் வாக்கு வேறெதையும் விட மிக மிக முக்கியமானது. இதை தவிர தேர்தலில் போட்டியிடுபவர்களில் 10% கூட பெண் வாக்காளர்கள் இல்லை. அதனால் வாக்குரிமை முறைப்படி எப்படியாவது பயன்படுத்தி பெண்கள் தங்கள் பிரதிநிதித்துவத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்கிறது. அரசியல் வாக்குரிமை என்று சொன்னாலே நம் கையில் என்னம்மா இருக்கு? பெரும்பாலான பெண்களின் சலிப்பு நிறைந்த கேள்வி இதுவாகத்தான் இருக்கிறது. அரசியல் என்றாலே ஏதோ ஆண்கள் மட்டுமே அதிகாரம் செலுத்தும் வெளி என்று நினைத்து விடுகிறார்கள். இது போன்ற ஒரு தவறான எண்ணம். உண்மையில் அரசியல் நிகழ்வின் ஒவ்வொரு செயல்பாடும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்களை பல வழிகளில் பாதிக்கின்றது. பால் விலையேற்றம் நேரடியாக பாதிக்கிறது என்றால் பணவீக்கம் மறைமுகமாக பாதிக்கிறது. இப்படியான பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நம் கைகளில்தான் இருக்கிறது என்பதை பெண்கள் உணர வேண்டிய காலம் வந்துவிட்டது. உணரத்தான் வேண்டும். மதுவிலக்கு பற்றி அனைத்து கட்சிகளும் பேசி வருவதால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது குறித்து ஓரளவாவது நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பல்வேறு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை இன்று அறிவித்திருக்கின்றன. பெண்களுக்கு இலவசமாக மானிய விலையிலோ பொருட்கள் தருவதை விட பெண்களுக்கு இலவசமாக இது போன்ற பொருட்களை தருவதை விட அவர்களுக்கு அடிப்படையான கல்வி, சீரான குடிநீர் விநியோகம், பொது சுகாதாரம், கழிப்பறை போன்ற பொது இடங்களில் பாதுகாக்கப்பட்ட அடிப்படை தேவைகள் அவசியம் இல்லையா? கல்வி கடன்களை ரத்து செய்வதை காட்டிலும் கடன் வாங்க தேவையில்லாத கல்வி முறையை ஏற்படுத்தி தருவதும் போதுமான வேலை வாய்ப்பை உருவாக்குவதும் முக்கியம்தானே. இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமானது தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனை. தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கின்றது. தண்ணீர் தட்டுப்பாட்டால் 3rd உலகப்போர் மூழுமோ இல்லையோ, குடும்பங்களுக்கிடையே சக மனிதர்களுக்கிடையேயும் தினம் தினம் சிக்கல்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. தண்ணீரை சேகரிப்பதிலே பல பெண்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை செலவிடுவது வேதனையானது. இதனால் பெண்களின் ஆரோக்கியமும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. தண்ணீர் சிக்கலை தீர்க்கும் நீண்டகால திட்டங்களை யார் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை
இந்த தேர்தலில் நாம் கவனித்தே ஆக வேண்டும். அதை செய்வேன், இதை செய்வேன், எப்படியெல்லாம் மாற்றுவேன் என மேம்போக்காக கோடிக்கணக்கில் திட்டங்களை அறிவிப்பதை நம்பி ஏமாறாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பயனுள்ள திட்டங்களை யார் அறிவித்திருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் 3 தலைமுறையா இந்த கட்சிக்குத்தான் வாக்களிப்போம், என் அப்பா இந்த கட்சியைத்தான் சேர்ந்தவர், இந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் என் தம்பி மிகவும் கோபப்படுவான், என் வீட்டுக்காரர் சொல்கிற இடத்துல ஓட்டு போடுறது தான் என் கடமை, எங்கள் சாதி கட்சிக்கு இல்லாமல் வேற யாருக்கு நான் ஓட்டு போட முடியும், இது போன்ற சமாதானங்கள் ஒருபோதும் ஏற்புடவை அல்ல. இந்த ஏற்புடவை அல்லாத, ஏற்புடைமை என்றும் அல்லாத இந்த சிந்தனைகள் நம்மை தகுதியில்லாதவர்களிடம் நாட்டையும் அதிகாரத்தையும் ஒப்படைத்துவிட்டு நாமே நமக்கு அடிமை சங்கிலியை பிணைத்து கொள்வதாகத்தான் இதற்கு உண்மையான அர்த்தமாகும். ஒரு காலத்தில் சிறந்த தலைவர்களை கொண்ட கட்சி இப்போதும் அப்படியே இருக்கிறதா? அதன் தலைமையும் தொண்டர்களும் ஊழலுக்கு ஆர்ப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்பதை யோசித்தாலே புரிந்துவிடும் நம் நினைப்பு எத்தனை அபத்தம் என்று. சாதியின் பெயரால் ஓட்டு கேட்கிறவர்களிடம் நிச்சயமாக எவ்வித ஆக்கப்பூர்வமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையோ ஒருபோதும் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் சாதிய ஆணவ கொலைகள் அதிகரித்து வரும் இந்த நாளில் சாதி பெருமை பேசும், சாதியை உயர்த்தி பிடிக்கும் கட்சிகளையும் ஆட்களையும் நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும். கட்சி வேறுபாடின்றி வேட்பாளர்களின் தரத்தை மதிப்பிட்டு தகுதியானவர்களுக்கு வாக்களித்தாலே போதும் நாம் தெளிவாக இருக்கிறோம் என்பது அரசியல் செய்பவர்களுக்கு நன்கு புரிந்துவிடும். சிலர் யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்று தங்கள் வாக்கை நோட்டாவில் பதிவு செய்வார்கள். இப்படி செய்வதால் தன் அதிருப்தியை தெரிவிக்கலாமே தவிர மறுதேர்தல் நடக்கப்போவதில்லை, தகுதியானவர் பதவிக்கு வரப்போவதில்லை. யார் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இதுபோன்ற சூழலில் எல்லோரும் கயவர்களாக இருந்தால் யாருக்குத்தான் வாக்களிப்பது என்ற எரிச்சல் மண்டைத்தான் செய்கிறது. அநீதியின் வழியில் செல்கிறவர்களின் ஓர் அளவுக்காவது மனசாட்சியோடு மக்கள் பணி ஆற்றுவார் என்ற நம்பிக்கை யார் மீது ஏற்படுகிறதோ அவருக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். வயதானவர்களாக இருந்தால் அனுபவம் அதிகம் என்ற கணிப்பு தேர்தல் நேரத்தில் பொய்த்து போகக்கூடும். அவர்களது அனுபவம் சாட்சியம் இல்லாமல் ஊழல் செய்வதில் வெளிப்பட்டு விடுவதற்காக ஆபத்து இங்கே மிக மிக அதிகம். சிறந்த நலத்திட்டங்களுடன் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் சாதி மதபேதமற்ற ஊழலற்ற அனைத்தையும்விட பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்கிற ஆட்சி அமைப்போம் என்ற உறுதி தருகிறவர்களில் சிறந்தவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்கலாம். தோழிகளே, மாற்றத்தை விதைப்பதற்கான மந்திர சக்தி நம் விரல்களில் இருக்கிறது என்றால் மிகையாகாது.